அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம கோயத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். கோயத்தில் முன்னாடி எல்லாம் நம்ம நோ பார்க்கிங் இந்த மாதிரி இடங்களில் வண்டி விட்டுருந்தோம் அப்படின்னா வண்டி முன்னாடி இந்த பேப்பர் வச்சுட்டு போவாங்க. ஸோ பேப்பர் வச்சு 2-3 நாள் கழிச்சு தான் நம்மளுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன், இதுக்கப்புறமா வந்து ஒரு டிவைஸுமே எல்லா போலீஸ்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உடனே நம்மளுடைய மொபைல் எண்ணுக்கு அந்த விதிமீறல் வந்து எஸ்எம்எஸ் தான் வந்துடும், ஃபைன் ஏறிடும். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. காரை இங்கங்கே விடுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுறது தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களே, குவைத்தில் கடந்த 2-3 மாதங்களாகவே வந்து செக்கிங் அதிகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நேற்று சூக் சர்க்கன்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டில் வந்து குவைத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் செக்கிங் போயிருக்காங்க. ஸோ செக்கிங் போகும்போது 70 நபர்களுக்கும் அதிகமான பேர்கள் வந்து விசா விதிமீறல் ஈடுபட்ட காரணத்தினால கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 70 பேருமே வந்து டிபோசிஷன் சென்டருக்கு அனுப்பிக்க போகிறாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த விசா விதிமீறல்களில் கிட்டத்தட்ட 180,000 பேருக்கு மேலே வந்து குவைத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கூடிய விரைவில் கைது பண்ணி அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு தெரியுது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வேறு ஏதாவது விசாவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து கவனமாக இருக்கிற அல்லது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், எல்லாருமே வந்து அந்த செக்கிங்னால அப்படியே அடித்து ஓடுறாங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் அங்கே பக்கத்து நின்று வெளியே மீன் விற்கிறது இந்த மாதிரி செயலிலுமே ஈடுபட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதுசுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.